வெல்கம் டு அமுதும் நலமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீட்ஸ் பவுடர் ரெசிபீஸ். நம்மள நிறைய பேர் விதைகளை பயன்படுத்துறதே கிடையாது, அதை தூக்கி போட்டுருவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தேவைப்படுற விட்டமின்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், மெக்னீஷியம், ஜிங்க் இது எல்லாமே இந்த விதைகளில் நிறைய இருக்கு. இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு நாங்கள் 5 விதைகள் எடுத்திருக்கோம். என்னென்னு பார்க்கலாம். தர்பூசணி விதை 100 கிராம், சன்ஃப்ளவர் விதை 100 கிராம், வெள்ளரி விதை 100 கிராம், பம்ப்கின் விதை 100 கிராம், கிருணிப்பழம் விதை 100 கிராம். இந்த விதைகள் எல்லாம் தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் விதைகளை வறுத்துட்ருக்கோம். இந்த விதைகளில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் இ இருக்குது. இந்த விதைகள் டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு, ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ வறுத்துட்ருக்கிறது கிருணிப்பழ விதைகள். இதில் மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது வெயிட் லாஸுக்கும் டயபெட்டீஸ்க்கு ஒரு சிறந்த டைஜஷன் ஆகக்கூடிய பொருளாகவும் இது ஹெல்ப் பண்ணும். பம்ப்கின் சீட்ஸ், பூசணி அல்லது பரங்கிக்காய் விதைகள், இதில் நிறைய ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது. அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் நிறைய இருக்குது. வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சீட்ஸ் எடுத்துக்கலாம். பேபீஸ்க்கு இது ஒரு சிறந்த வெயிட் கெயின் ஃபுட். அடுத்து தர்பூசணி விதைகளை வறுத்துக்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஒமேகா 3, ஒமேகா 6, ஃபேட்டி ஆசிட்ஸ், மெக்னீஷியம், ஜிங்க், காப்பர் அண்ட் பொட்டாசியம் இருக்குது. இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்து வெள்ளரி விதைகளை வறுத்துக்கலாம். இதில் ஃபைபர் அண்ட் பீட்டா கேரோட்டின் இருக்குது. பீட்டா கேரோட்டின் ஸ்கின்னுக்கும் ஐக்கும் ரொம்ப நல்லது. இது ஒரு சிறந்த ஆன்டிஆக்சிடென்ட். உங்களுக்கு விருப்பம்னா இதில் எள்ளும் சேர்த்துக்கலாம். எல்லா விதைகளையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த விதைகள் எல்லாமே கடையில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு விருப்பம்னா இந்த பழங்களையும் காய்களையும் எப்போ நீங்கள் வாங்குறீங்களோ அப்போது இதை வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்டான விதைகளை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சாலும் இது எண்ணெய் விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். விதைகளை ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சால்ட்டட் சீட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் மிக்ஸ்டு சீட்ஸு, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த விதைகளோட தோல் வெளியே வர சான்சஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இதை புடச்சிக்கிறது நல்லது. சீட்ஸ் பவுடர் லட்டு செய்யலாம். இதுக்கு மிக்ஸ்டு சீட்ஸ் பவுடர் 100 கிராம்ஸ், 2 டீஸ்பூன் பட்டர், 2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. லட்டு செய்கிற மாதிரி இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டி லட்டுஸாக இதை பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து வெள்ளப்பாகை சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்து பிடிச்ச லட்டுவோட டேஸ்ட் எள்ளுருண்டை மாதிரி இருந்துச்சு. தோசைக்கல்ல சூடு பண்ணி எண்ணெய் தேய்ச்சி தோசை ஊற்றிக்கலாம். பொடி தோசை மாதிரி மிக்ஸ்டு சீட்ஸ் பவுடர் இது மேலே ஆட் பண்ணால் மிக்ஸ்டு சீட்ஸ் பவுடர் பொடி தோசை. இந்த தோசையை திருப்பி போடாமல் இதை மூடி போட்டு வேக விடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேபீஸ்க்கு பொடி தோசை அவ்வளோவா பிடிக்காது. இந்த சீட்ஸ் பவுடரை தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி தோசையாக சுட்டு கொடுத்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை இட்லியாக கூட சுட்டு கொடுக்கலாம். இந்த சீட்ஸ் பவுடர் ரெசிபி கிட்ஸுக்கு, பேபீஸ்க்கு, டயபெட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ண விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு சிறந்த ஸ்நாக். நாங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச அவல் பொங்கலில் இந்த ஜிங்க் பவுடரை ஆட் பண்ணியிருக்கோம்.
லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சீட்ஸ் பவுடரை பால் கூட ஒரு சீட்ஸ் மால்ட்டாவும் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, கேக்கு இந்த மாதிரி எந்த ரெசிபீஸில் வேணாலும் இந்த சீட்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் பவுடரோ இல்லை சால்டட் சீட்ஸோ எது சாப்பிட்றீங்களோ அதை லிமிட்டாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த சீட்ஸ் பவுடர் வச்சு சீட்ஸ் பொடி தோசை, தோசை மாவில் இந்த சீட்ஸ் பவுடர் மிக்ஸ் பண்ண சீட்ஸ் தோசை, இது குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு. மிக்ஸ்டு சால்டட் சீட்ஸு, சீட்ஸ் மில்க் மால்ட், சீட்ஸ் பவுடர், இது ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களோட பேசுகிறேன். நன்றி.